மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு பலம் வாய்ந்த பிரதமராக இந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் தொடர் முயற்சியாக அவருக்கு வெற்றியை தருவதற்கு இந்த மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்பதை மகிழ்வோடு கண்டு களித்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மாவட்ட தலைவர்கள் முதற்கொண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. கட்சிக்காக உழைப்பவர்கள் அனைவரும் வந்து அங்கே அந்த பதவியேற்பு நிகழ்வை கண்டு களிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் எதிர்கட்சியில் இதில் ஒரு வியப்பான தன்மை இந்த தேர்தலில் என்னன்னா, அதிக இடங்களை வாங்கின ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் பரிகசித்து கொண்டிருப்பதுதான். இது எவ்வளோ அவங்களோட அறியாமையை காண்புகிறது. சிதம்பரம் சொல்றாரு, கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது, கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம்னு சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு. ஆக கட்சி நடத்துறதே சிரமமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவருக்கு காங்கிரஸுக்கு அனுபவம் இருக்கான். காங்கிரஸின் அனுபவம் வேறு, பாஜகவின் அனுபவம் வேறு என்பதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதனால வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரும். தமிழகத்தில் ஸ்டாலின் எப்போவுமே இந்த தப்பை தான் செய்வார். எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கிடைக்காமல் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்து கொண்டிருப்பார் சுயநலத்திற்காக. அதே மாதிரி தான் இந்த முறையும். அதனால் தமிழக மக்களுக்கு, எங்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழக மக்களுக்காக போராடி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் மக்களுக்காக செய்வோம். நாங்கள்லாம் மக்களுக்காகத்தான் பணியாற்றுகிறோம். நான் எதையுமே எதிர்பார்த்து செய்பவள் அல்ல. நான் இப்போ ஒரு வேட்பாளராக, போட்டியிட்ட வேட்பாளராக, கட்சியின் சாமானிய தொண்டராக தான் நான் செல்கிறேன். நான் என்னோட வாழ்க்கையில், என்னோட அரசியல் வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்குறேன். எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடமும் விட்டு விடுகிறேன். அவ்வளவுதான், இப்போவே மகிழ்ச்சியாக தான் நான் இருக்கிறேன். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த கூட்டணியை பற்றி ஒரு அரித்மேட்டிக் கணக்கு எல்லாம் சேர்ந்துருந்தா ஒன்றாக இருக்குன்னு சொன்னதை வேறு 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 மாதிரி அது எங்கெங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் நான் எனது கருத்தை நான் வலிமையாக சொல்லுவேன். அதில் நான் என்னென்னா, கட்சிக்காக தான் பேசுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்று தான் போக முடியும்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்தா நம்ம வெற்றி பெறுவோம்னு சொன்னதை நான் ஒரு கட்சி தொண்டனா நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இடங்கள் கிடைக்கவில்லை என்பதை எல்லா தொண்டர்களையும் போல கவலையாக நான் பார்க்கிறேன். எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்து இருக்கிறது என்பதுதான் கவலை. கூட்டணியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஜெயக்குமார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, 2026 அதிக நாட்கள் இருக்கு. இப்போ ஒன்றும் எல்லாரும் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லுவோம், அவங்க இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும். இந்த வியூகம் என்ன என்றால், ஒன்று அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு, இன்னொன்று எதிராளியை பலவீனப்படுத்துவதற்கு. ஆக வலிமையான கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும், அதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும். அவ்வளவுதான், எங்களோட விருப்பத்தை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மகிழ்ச்சியாக நான் செல்கிறேன். எந்த கருத்து சொன்னாலும், அதற்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எனது குரலை ஓங்கி சொல்வேன். இன்றைக்கு எனது மனநிலை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் வர ஆண்டுகளில் ஆளப்போகிறார் என்ற மகிழ்ச்சி என்னை உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. சரி, அப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், காங்கிரஸ் வாங்கினது எல்லாமே திமுகவோட வாக்கா? இதில் எனக்கு இதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. நிதீஷ் ஆட்சியா, நிதீஷ் கூட்டணி ஆட்சின்னு காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பாஜக ஆட்சியை பார்த்து. அப்போ நாங்கள் 28 பிட்டு துணியை வச்சு நீங்கள் ஒரு
ஒரு போர்வை போத்திக்கிட்டு ஒழுங்கா நடந்தவங்களை பத்தி நீங்க குறை சொல்றீங்க. இப்ப செல்வ பெருந்தகை பாஜகவிற்கு வந்த ஓட்டு பாமகவிற்கு ஓட்டுனா, காங்கிரசிற்கு வந்த ஓட்டு அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு. இதை ஸ்டாலின் மறுப்பாரான்னு நான் கேக்குறேன். அப்பனா தனியா நின்றுட்டு போயிருக்க வேண்டியதானே. செல்வ பெருந்தகை தனியா நின்னா எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஆக திமுகவால தான் அவங்க ஜெயிச்சாங்க. திமுக மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி கட்சிகள்னால்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால செல்வ பெருந்தகை அவரு எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல, அவ்வளோதான். திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 28 பிட்டு அதை வச்சு கொண்டு எங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எப்போவுமே பலமாக தாங்க இருக்கோம். அப்படி பார்த்தா நாங்கள் தனியாக நின்று ஒரு பரிசோதனை செய்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு துணிச்சல் இருக்குங்க. நீங்கள் அந்த பரிசோதனை செஞ்சீங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன பேசுகிறீங்க? அவ்வளவுதான். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, நீங்கள் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்மீங்க. அண்ணன் இளங்கோவன் ஏற்கனவே காமராஜர் ஆட்சி இருக்கும்பாரு. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதானே, அவ்வளோதானே. இல்லை, அது நாங்கள் எல்லாம் பெருமையாக பார்க்குறோம். அதுதான் எங்கள் எல்லாரோட மகிழ்ச்சிக்கு காரணம். எங்களோட அதாவது இடங்கள் பெறவில்லை என்றாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடை அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அங்கீகாரம் கொடுத்ததற்கு நான் பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.